மதவாத ஆவிக்கு தீனி போடக்கூடாது, அதை உடைக்கணும். அதை உடைச்சு அவனை முழு மனுஷனாக மாற்றணும். அவனுக்கு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கணும். ஆ, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் சகிக்க முடியாத சில வேலை விஷயங்கள் நான் வேணும்னே செஞ்சுட்டு இருப்பேன். ஆமாம், ஏன்னா உனக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், ஆமாம், நீங்கள் ஜிப்பா விரும்புகிறப்ப நான் டிஷர்ட்டோட வந்து நிற்பேன். ஏன்னா உனக்கேற்ற மாதிரி ஒரு சொல்கிறேன் நான், மக்கள் மத்தியில் மக்களுக்குள்ள ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட் இருக்கும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவனை மன்னிப்புக்கும் சகிப்புத்தன்மைக்கும் சொல்லிக் கொடு. அப்போ அவன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஈஸியாக மன்னிக்க ஆரம்பிப்பான். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். இந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ல வளர்த்து வச்சனால தாங்க மக்கள் சாதாரணமாக தங்கள் விருப்பத்திற்கேற்ற ஊழியர்களை தேடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சார், நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனை இன்னும் ஃபார்மலாக மாற்றி, இன்னும் வந்து என் ட்ரெஸ்ஸிங்கை இன்னும் ஃபார்மலாக மாற்றினா இன்னும் 100 பேர் இருப்பாங்கன்னு. ஆனால் 100 பேர் மதவாத ஆவியில் இருக்கிறவர்கள் எனக்கு தேவையில்லை. 10 பேர்னாலும் கிருபையில் இருக்கிறதுனால தேவைப்படுறேன். அவன் விருப்பத்திற்கு ஏற்றார் போல ஊழியனை மாற்றி மாற்றி, அப்போ அங்கே போன உடனே மக்கள் அதை விரும்புகிறாங்க, மக்கள் அதை விரும்புகிறாங்கன்றக்கு ஏற்ற மாதிரி இவர்களும் என்ன செய்கிறார்கள்? தியாகத்தை பேசுறது. அப்போ என்ன நடக்கும்? கோமாளி வேஷம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு போட்டு மக்களை கெடுத்து வளர்க்கறது. என் அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியல். மோசேயின் சீஷர்கள், மோசன் இப்போ வரேன் நான், எதுலாம் தவறான உபதேசங்கள் இன்றைக்கு ஜனங்களை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு நான் பேச வரேன். மதவாத ஆவிக்கு தீனி போடக்கூடாது, அதை உடைக்கணும். அதை உடைச்சி அவனை முழு மனுஷனாக மாற்றணும். அவனுக்கு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கணும். ஆ, சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் சகிக்க முடியாத சில வேலை விஷயங்கள் நான் வேணும்னே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாம், ஏன்னா உனக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆமென். ஆமாம், நீங்கள் ஜிப்பா விரும்புகிறப்ப நான் டிஷர்ட்டோட வந்து நிற்பேன். ஏன்னா உனக்கேற்ற மாதிரி ஒரு சொல்கிறேன் நான், மக்கள் மத்தியில் மக்களுக்குள்ள ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட் இருக்கும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவனை மன்னிப்புக்கும் சகிப்புத்தன்மைக்கும் சொல்லிக் கொடு. அப்போ அவன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஈஸியாக மன்னிக்க ஆரம்பிப்பான். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது என் அன்புக்குரியவர்களே, த 90% ஆஃப் கிறிஸ்டன்டம் இஸ் அண்டர் ரைட் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். தொடர்ந்து கிரியைகள், ஒழுங்குகள், தியாகங்கள் என்பதை பேசுவது போல பேசி மன்னிப்பு, அன்பு, இரக்கம் என்கிற விசேஷித்த காரியங்களை பேசாமல் மதவாத ஆவியை மக்கள் மத்தியிலே ஊசி போட்டு வளர்த்தார்கள். என்ன ஒழுங்கு? நம்மை விட ஒழுங்கானவர்கள் இஸ்லாமியர்கள். நீ 3 முறை ஜெபித்தால் அவன் 5 முறை தொழுகிறான். நீ 10% கொடுத்தால் அவன் 40% கொடுக்கிறான். ஆல் ரிலிஜியன்ஸ் படிச்சிருக்கிறேன். ஒழுக்கம், தியாகம் இந்த இடத்துக்கு போனினா கிறிஸ்தவத்தை விட சிறந்த, பார்வைக்கு சிறந்த பல மதங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவம் வெறும் சுயநீதியின் அடிப்படையில் இருக்க கட்டப்பட்டது அல்ல, அது உறவின் அடிப்படையில் கட்டப்பட்டது. இங்கே அன்பு, இங்கே இரக்கம். இயேசு நியாயப்பிரமாணத்தில் விசேஷித்தவைகளாகிய கைத்தடுங்கிறது அவருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை உட்கார வச்சு ஊழியக்காரர்களை பற்றி என்னைக்கு ஸ்டேஜில் குறை பேசுகிறானோ அன்றைக்கே அந்த ஊழியக்காரன், நீங்கள் சொல்லலாம், தைரியமானவர் சார், வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டார் சார்,
அவர் யோவான் ஸ்நானர் மாதிரி சார். ஆமாம் சார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் கிருபையில் இருக்க சின்ன பைய அந்த பெரிய பையலை விட பெரிய பையனாயிரும். யோவான் ஸ்நானனுக்கு நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. யோவான் ஸ்நான ஆவி நமக்கு தேவையில்லை, நாம் கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு பிரசங்கி மக்களை உட்கார வச்சு அவங்க சர்ச்சு பாஸ்டரை பற்றி அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி டீச்சிங்கை பற்றி இல்லை, பர்சனலை பற்றி பேசிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறோம்னா அவர்கள் யாருன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பாவை குறை சொல்கிற மட்டமான தந்திரவாதிகள். உங்கள் பிள்ளைய ஒருத்தன் கூப்பிட்டு வச்சு, ஏ உங்கள் அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, அவன் பண்ண சட்டையெல்லாம் தெரியுமா அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க நீ? என்னங்க செய்கிறாங்க? உங்களுக்கு உங்க பிள்ளையை கீழ்படிய விடாம சொல்லி கொடுத்துக்கிட்டு. இதற்கு பெயர், அவருக்கு பெயர் வந்து எழுப்புதல் பிரசங்கி. செய்யறதுல என்னன்னா மக்களுக்கு கலகத்தின் ஆவியை சொல்லி கொடுக்கிறது, கலகம் பண்ணி வைக்கிறது. அப்ப அவன் என்ன செய்வான்? அடுத்து அவன் மனசுக்குள்ள என்ன வரும்? எவனுமே ஒழுங்கில்லடா என்று சொல்லி பொது இடத்துல சொல்ல மாட்டான். அவனுக்கு பாவம் செய்ய சான்ஸ் கிடைக்கும்ல, அப்பத்தான் மிஷினரி செய்தியில் அங்கே வரும் அவனுக்கு. வந்தவன் ஆமாம் அவரே சொன்னார், இவங்களே இப்படித்தானே அவனை பாவத்துக்குள்ளாக்குன இடரல் உன் தலைமையில் வந்து விழுகும் என்று நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசியாக